नमो नारायण वेलकम टू माय किचन आई एम सी सरस्वती कंबर இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து நூடுல்ஸ் பண்ண போறேன் அக்கா நூடுல்ஸ் எப்படி நம்ம அக்கா நூடுல்ஸ் செய்யலாம் பார்க்கலாம் நூடுல்ஸ் வந்து வேக வைக்கிறதுக்கு நான் வாட்டர் வந்து எடுத்துட்டேன் இந்த அளவுக்கு அரை pan full எடுத்துக்கோங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தலாம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் உப்பு பாத்தீங்கன்னா இதுல ஒரு அரை ஸ்பூன் உப்பு தண்ணி நல்லா கொதிச்சோனே நம்ம நூடுல்ஸ் ஒரு 2 நிமிஷம் மட்டும் போட்டு எடுத்துறலாம் இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம நூடுல்ஸ் வந்து நான் ஒரு பேக் வச்சிருக்கேன் அத போடலாம் உடைச்சு போறனால நீங்க உடைச்சு போடலாம் அப்படியே பண்ணனால அப்படியே போடலாம் இது நல்லா பாத்தீங்கன்னா பாயில் ஆகணும் ஒரு 2 மினிட்ஸ் தான் 2 மினிட்ஸ்லயே நூடுல்ஸ் வெந்துரும் நூடுல்ஸ் அப்படியே நீங்க சுத்தி விட்டீங்கன்னா ஒண்ணுக்கொண்ணு ஒட்டாது நல்லா வரும் நூடுல்ஸ் நல்லா சுத்தி விட்டுடலாம் இப்போ 2 மினிட்ஸ் ஆயிச்சு நம்ம இது ஸ்டைனர்ல ஃபில்டர் பண்ணிரலாம் இது நல்லா வெந்துச்சு ஸ்டைனர்ல நம்ம ஃபில்டர் பண்ணிரலாம் நம்ம ஹீட்டர் இருக்கற இந்த நூடுல்ஸ்ல கோல்ட் வாட்டர் ஊத்திடலாம் ஊத்திட்டீங்களா ஒண்ணுக்கொண்ணு ஒட்டாது 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திடலாம் எண்ணெய் ஊத்தி கொஞ்சம் mix பண்ணிக்கலாம் அப்பதான் ஒண்ணுக்கொண்ணு ஒட்டாது நூடுல்ஸ் சி இப்போ எண்ணெய் ஊத்திடலாம் இப்போ நல்ல எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு நம்ம garlic பூண்டு வந்து போட்டுறலாம் பூண்டு வந்து நான் ஒரு பூண்டு வந்து chop பண்ணி வச்சிருக்கேன் குட்டி குட்டியா இப்போ பூண்டு நல்ல fry ஆயிடுச்சு இப்போ சின்ன பெரிய வெங்காயம் ஒண்ணே கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிச்சு இப்போ நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணிரலாம் நூடுல்ஸ் நம்ம ஆட் பண்ணிரலாம் இப்போ இந்த நூடுல்ஸ்ல சுகர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் பெப்பர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் பட்டர் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் பட்டர் போட்டா உங்களுக்கு டேஸ்டா இருக்கும் சாய் சாஸ் 1/2 ஸ்பூன் ஆட் பண்றேன் கிரீன் chili சாஸ் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு பாத்தீங்கன்னா 1/4 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் கரெக்ட்டா இருக்கும் நல்லா ஹை फ्लेம்ல வச்சி இது நல்லா வந்து ஒரு 3 मिनिट्स நல்லா குக்க பண்ணோம் இப்போ ஹை फ्लेம்ல வச்சுக்கோங்க வினிகர் பாத்தீங்கன்னா சின்ன ஸ்பூன்ல 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவர் லாஸ்ட்ல ஆட் பண்ணுங்க அப்பதான் டேஸ்ட் கொடுக்கும் இது மேல டொமேட்டோ கெட்சப் ஆட் பண்ணிரலாம் ஹாய் வியூவர்ஸ் இன்னைக்கு வந்து சிம்பிளா சூப்பரா அந்த டேஸ்டா இருக்கும் நான் நூடுல்ஸ் வந்து அகை நூடுல்ஸ் பண்ணிட்டேன் நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு பெரியங்கள இருந்து குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் கொடுங்க நீங்களும் விரும்பி சாப்பிடுங்க இதே மெத்தட்ல இதே ஸ்டைல்ல இது சிம்பிளான ரெசிபி நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் வித்தியாசமான அழகான சமையல் நாம் சந்திக்கலாம் வணக்கம்